மன்றம் ஏந்தி குளிர்மடை காத்தவன் அன்று ஞால வளர்ந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட வாமலை ஒன்றுமே தொட நம் வினை போயமே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைக்கு வியாழக்கிழமை குருவாரமாக அமைந்திருக்கின்றது. இந்த நல்ல நாளில் நாம் மடிப்பாக்கத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேதே ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தை தொடர்ந்து தரிசிக்க இருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அப்படி அருள்பாலிக்கக்கூடிய இந்த ஸ்ரீனிவாச பெருமாளோடு ஆழ்வார் ஆச்சாரிய பெருமக்களும் எழுந்தொருளி இருக்கின்றார்கள். அப்படி ஆழ்வார் என்று சொல்கின்ற நேரத்தில் சுவாமி நம்மாழ்வார், ஆச்சாரிய புருஷர்கள் என்று பார்க்கின்ற பொழுது சுவாமி வேதாந்த தேசிகன், உடையவர் இராமானுஜர் என்று அப்படி இராமானுஜரும் எழுந்தொருளி இருக்கின்றார். அந்த இராமானுஜர் வழி வந்த சுவாமி வேதாந்த தேசிகனும் எழுந்தொருளி அருள்பாலித்து வருகின்றார். இப்பொழுது நாம் இந்த திருமலையில் இருக்கக்கூடிய தெய்வம் அந்த சீனிவாச பெருமாள்தான் இங்கு மடிப்பாக்கத்தில் இந்த ஆலயத்தில் அருள்பாலித்து வருகின்றார். அதே சாநித்தியத்தோடு அதே அருள் ஆற்றலோடு என்று அப்படி குறிப்பிடுகின்ற வகையில் இராமானுஜருக்கும் சுவாமி தேசிகனுக்கும் திருமலையோடு திருப்பதியோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை அப்படி தொடர்புபடுத்தி பார்ப்பது என்பது ஒரு அற்புதமான பொருத்தம். அதாவது குரு என்று சொல்கின்ற நேரத்தில் ஆச்சாரிய புருஷராக விளங்கக்கூடிய பகவத் இராமானுஜர் இந்த திருமலையில் செய்திருக்கக்கூடிய சீர்திருத்தங்கள், அந்த திருமலையில் அவர் நடைமுறைப்படுத்தி இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். பகவத் இராமானுஜர் திருமலையில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசிப்பதற்காக வருகின்றார். அவரை வரவேற்பதற்காக திருமலை நம்பிகள், அதாவது இராமானுஜருடைய தாய் மாமா, அவர் கீழே இறங்கி வருகின்றார். இராமானுஜர் அந்த திருமலை நம்பிகளை பார்த்து, என்ன இருந்தாலும் அவருடைய தாய் மாமன் அல்லவா, ஆகையினால் அவரை பார்த்து, நீங்கள் ஏன் எழுந்தொருள வேண்டும், அதாவது நீங்கள் ஏன் வர வேண்டும், யாராவது வயதில் சிறியவர்களை அனுப்பி வைத்திருக்கலாமே என்று அப்படி கேட்கின்ற நேரத்தில் அதற்கு திருமலை நம்பிகள் சொன்னார், நான் அப்படி செய்யலாம் என்றுதான் சுற்றி பார்த்தேன், யாராவது இளையவர்கள் சிறியவர்கள் இருக்கின்றார்களா என்று, என்னை விட இளையவர்களாக என்னை விட சிறியவர்களாக யாரும் இல்லை, ஆகையினாலே தான் எளியேன் நானே வந்தேன் என்றார். அந்த பணிவு இராமானுஜரை உலுக்கிவிட்டது. அப்படி பகவத் இராமானுஜர் நேராக அப்படி திருமலைக்கு மேலே வந்து பெருமாளை எல்லாம் சேவித்து அங்கு ஏறத்தாழ ஒரு ஆண்டு காலம் தங்கி இருக்கின்றார். அப்பொழுது அந்த திருமலைக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்தில் இப்பொழுது நாம் மலை ஏறுகின்றோம் அல்லவா, அதற்கு அலிபிரி அலிபிரி என்று பெயர். இப்பொழுது அலிபிரி என்று அழைக்கப்படுகின்றது. ஆதியில் அதற்கு என்ன பெயர் தெரியுமோ, அங்கு ஒரு புளிய மரம், அந்த புளிய மரம்தான் திருமலையினுடைய ஸ்தலவருட்சமாக விளங்குகின்றது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், கவனியுங்கள் அன்பர்களே. அந்த புளிய மரத்தின் கீழே பகவத் இராமானுஜர் இராமாயணத்தை உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி இராமாயணத்தை உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் திருமலை நம்பிகள் முதலானவர்கள் அங்கே இருந்து அதனை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். திருமலை நம்பிகள் மேலே இருக்கக்கூடிய திருமலையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அப்படி தீர்த்த கைங்கரியம் செய்யக்கூடியவர். அன்றைக்கு இராமாயணத்தை மிகுந்த நேரம் நீண்ட நேரம் கேட்டுக்கொண்டிருந்த காரணத்தால் உச்சி பொழுதானது அப்படி கடந்து விட்டது. ஆஹா, உச்சிக்கால பூஜைக்கு பெருமாளுக்கு தீர்த்தத்தை கொடுக்க முடியாமல் போய்விட்டதே என்று அப்படி வருந்துகின்ற நேரத்தில் அப்பொழுது என்னாயிற்று, அங்கு பெருமாள் அவர்களுக்கு தங்களுடைய காட்சியை கொடுத்தார். அப்படி திருமால், அதாவது திருமலை தெய்வம், அந்த புளிய மரத்தின் கீழே தன்னுடைய திருவடி பாதம் தோய அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். அந்த பாதம் இன்றைக்கும் இருக்கின்றது. அதுதான் அடிப்புளி, அதாவது புளிய மரத்தின் கீழே திருவடி என்ற கருத்தின் அடிப்படையில் அடிப்புளி என்று அழைக்கப்படுகின்றது. அந்த அடிப்புளி என்பதுதான் காலப்போக்கில் சிதைந்து இப்பொழுது அலிப்பிரி என்று அழைக்கப்படுகின்றது. அந்த அலிப்பிரியில் இருந்து நாம் மேலே ஏறி அங்கு இருக்கக்கூடிய பெருமாளை, அந்த திருமலை தெய்வத்தை தரிசிக்கின்றோம். அதே பெருமாள்தான் இங்கு மடிப்பாக்கத்திலும் சீனிவாச பெருமானாக அருள்பாலிக்கின்றார். வாருங்கள், ஆலயத்தை தரிசிப்போம். மடிப்பாக்கத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேதே
ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா? இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அப்படி ஆச்சாரிய புருஷர்கள் என்று பார்க்கின்ற பொழுது சுவாமி தேசிகன், சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் என்று அப்படி திருமால் அடியார்களாலே கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான மகா ஞானி, மிகப்பெரிய மகான். அவர் தமிழ் சமஸ்கிருதம் என்று அப்படி இரண்டு மொழிகளிலும் தலை சிறந்து விளங்கினார். அவர் அந்த திருமலையில் இருக்கக்கூடிய திருப்பதி பெருமாளுடைய மணிதான் அந்த கண்டாவதாரம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த மணியனுடைய அவதாரமாகத்தான் இந்த சுவாமி தேசிகன் தோன்றினார் என்பது வரலாறு. அது தனிப்பட்ட வரலாறு, அதை நாம் தனியாக ஒரு முறை சிந்திப்போம். அந்த சுவாமி தேசிகன் இந்த மடிப்பாக்கம் ஆலயத்திலும் எழுந்தருளி அருள் பாலித்து வருகின்றார். புரட்டாசி மாதத்தில் அந்த சுவாமி தேசிகனுடைய அவதார நட்சத்திரம், அதாவது திருமோணம், அதாவது பெருமாளுடைய அவதார நட்சத்திரமும் என்ன என்று சொன்னால் திருமோணம் சிரவணம். பெருமாளுடைய அடியவர்களாக இருக்கக்கூடிய இந்த சுவாமி தேசிகனுடைய அவதார நட்சத்திரமும் என்ன என்று சொன்னால் திருமோணம் சிரவணம். அந்த புரட்டாசி மாதத்தில் இந்த சிரவண திருநாள் என்று 10 நாட்கள் இந்த மடிப்பாக்கம் ஆலயத்தில் சிறப்பாக சுவாமி திவேதாந்த தேசிகருக்காக நடைபெறுகின்றது. அன்பர்களே, அந்த சுவாமி வேதாந்த தேசிகன் திருமலையில் இருக்கக்கூடிய பெருமாளை பற்றி, அந்த திருவேங்கட மலையை பற்றி அப்படி வர்ணிக்கின்ற பொழுது அழகாக கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு. வெறுப்பு என்று சொன்னால் மலை என்று பொருள். அதாவது கண்ணபிரானுடைய திருவடியை காட்டக்கூடிய வெறுப்பு என்று அப்படி குறிப்பிடுகின்றார். அந்த கண்ணன் கடிய அடியினை, அதாவது அவனுடைய திருவடியை காட்டக்கூடிய இந்த வேங்கட மலையாக இருக்கின்றது என்று அந்த மலைக்கு இருக்கக்கூடிய சிறப்பை இந்த பாசுரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த பாட்டில் அற்புதமாக குறிப்பிட்டு கொண்டே வருகின்றார். விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு என்று, அதாவது விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதாவது விண்ணிலே இருக்கக்கூடிய தேவர்களும் சரி, மண்ணிலே இருக்கக்கூடிய மனிதர்களும் சரி, அவர்கள் விரும்பக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த வேங்கட வெறுப்பு, அதாவது இந்த திருவேங்கடம் என்று சொல்லக்கூடிய மலை என்று குறிப்பிடுகின்றார். அதாவது அன்பர்களே, இதில் அந்த திருவேங்கட மலையினுடைய சிறப்பை பற்றி சொல்கின்ற பொழுது விண்ணிலே இருக்கக்கூடிய தேவர்களும் சரி, மண்ணிலே இருக்கக்கூடிய மனிதர்களும் சரி என்று இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நயம் என்ன என்று சொன்னால், அதாவது வேங்கடாத்திரி என்று சொல்லக்கூடிய சிகரத்தின் மீது பெருமாள் அருள் பாலித்து வருகின்றார். அந்த வேங்கடாத்திரி என்பதுதான் வேங்கடமலை என்று நாம் அப்படி கொண்டாடுகின்றோம். அந்த மலைக்கு இருக்கக்கூடிய சிறப்பைத்தான் சுவாமி தேசிகன் இப்படி பாராட்டி அப்படி அனுபவித்து கூறியிருக்கின்றார் என்பதை சொல்கின்ற பொழுது கடு வினையர் இரு வினையும் கடியும் வெறுப்பு, அதாவது நம்முடைய பிறப்பு என்பதே இறப்பு என்பதே எதன் காரணமாக என்று சொன்னால், அப்படி வினையின் காரணமாக நாம் செய்யக்கூடிய பாவம் புண்ணியம் ஆகியவற்றை பொறுத்து அமைகின்றது என்று. ஆனால் இந்த மலையிலே இருக்கக்கூடிய பெருமாளை அல்ல, இந்த மலையையே நாம் வணங்கினோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய வினைகள் அனைத்தும் போய்விடுகின்றன என்று அப்படி குறிப்பிடுகின்றார். அப்படி வினைகள் போய்விட்டது என்று சொன்னால் நமக்கு திண்ணன வீடு தரும் வெறுப்பு, அதாவது திண்ணமாக உறுதியாக நமக்கு வீடு வேற்றை தரக்கூடியது என்று. அப்படிப்பட்ட அற்புதமான அந்த வேங்கட வெறுப்பின் மீது இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமான் தான் மடிப்பாக்கத்திலும் அருள் பாலித்து வருகின்றான். வாருங்கள், ஆலயத்தை தரிசிப்போம். சென்னை மடிப்பாக்கத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய அற்புதமான கீர்த்திமிகு மூர்த்தியாக விளங்கக்கூடிய ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தை நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது இந்த தாயாருடைய பெருமை, இந்த ஸ்ரீனிவாசனுடைய பெருமையை நாளைய தினமும் தொடர்ந்து விரிவாக சிந்திக்க இருக்கின்றோம் என்பதை தெரிவித்து, இன்றைக்கு குருவாரத்தில் வியாழக்கிழமையில் அதாவது ஆச்சாரிய சம்பந்தம் அது எப்படிப்பட்ட சிறப்புகளை நமக்கு தருகின்றது என்பதை நாம் தொடர்புபடுத்தி சிந்திக்க இருக்கின்றோம். அன்பர்களே, அப்படி தொடர்புபடுத்தி சிந்திக்க இருக்கின்றோம் என்று சொல்கின்ற நேரத்தில் ஆதி காலத்தில் இந்த திருமலையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு காட்டு மலர்களாலே தான் அப்படி பூக்கள் பறித்து பூஜித்து வந்தார்கள். காட்டு மலர்களை கொண்டுதான் பூஜித்தார்கள். இதை கேள்விப்பட்ட பகவத் ராமானுஜர் என்ன செய்தார், அங்கு திருமலையில் நந்தவனம் ஒன்றை அமைத்து அந்த நந்தவனத்திலிருந்து, அதாவது தோட்டத்திலிருந்து மலர்களை பறித்து
பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று அப்படி ராமானுஜர் மனதிற்குள் திட்டமிட்டார். அதற்காக ஸ்ரீரங்கத்தில் எழுந்தொருளியிருந்த ராமானுஜர் என்ன செய்தார்? சுற்றி தன்னுடைய சீடர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் திருமலைக்கு யாராவது சென்று, அந்த திருப்பதிக்கு யாராவது சென்று இப்பகைய தொண்டினை, அதாவது இந்த நந்தவனம் அமைத்து தோட்டம் அமைத்து பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்யக்கூடிய தொண்டினை யார் செய்ய விரும்புகின்றீர்கள் என்று கேட்கின்ற நேரத்தில் எல்லோரும் அமைதியாக இருக்கின்றார்கள். காரணம், இப்பொழுது நாம் திருமலைக்கு அப்படி நினைச்ச நேரத்தில் மெட்ராஸ்லேருந்து 3 hours போயிடுறோம். அப்படி நைட்டு அங்கே நிம்மதியாக தங்கிவிட்டு கெஸ்ட் ஹவுஸில் காலையில் ஏந்திரிச்சு அப்படி சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறோம். ஆனால் அந்த காலத்திலலாம் இந்த மாதிரி முடியாது. காட்டு விலங்குகள் ஏராளமாக இருக்கும். அப்படி காட்டு விலங்குகள் ஏராளமாக அற்புதமான ஒரு வனமாக இருந்த காரணத்தினால் எல்லோரும் போவதற்கு பயப்படுகின்றார்கள். அப்பொழுது என்னாயிற்று? ராமானுஜருடைய பிரதம சீடர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அனந்தாழ்வார் என்பவர் என்ன செய்தார்? நான் அங்கு சென்று புஷ்ப கைங்கரியம் செய்கின்றேன் என்று சொல்ல, அப்படியே ராமானுஜர் என்ன செய்தார்? எழுந்து அவரை ஆற கட்டி தழுவிக்கொண்டு, நீ இனிமேல் அனந்தான் பிள்ளை என்றார். அதாவது அனந்தாழ்வான் என்பது அவருடைய பெயர். ஆனால் இப்பொழுது பகவத் ராமானுஜர் என்ன சொன்னார்? நீ அனந்தான் பிள்ளை என்று. என்ன அர்த்தம்? அந்த அனந்தாழ்வாருடைய பெயரில் அந்த அனந்தன் என்பது புரிகின்றது. அந்த அனந்தன் என்று சொல்கின்ற நேரத்தில் நீ அனந்தான் பிள்ளை என்றால் நீ ஒருவன்தான் இங்கு ஆண் பிள்ளை. காரணம், அந்த விலங்குகள், கொடிய விலங்குகள் இருக்கக்கூடிய திருமலைக்கு செல்கின்றேன் என்று நீ முடிவெடுத்தாய் அல்லவா என்று அப்படி கொண்டாடினார் அந்த அனந்தாழ்வாரை. அந்த அனந்தாழ்வார் நேராக திருமலைக்கு வந்து அப்படி நந்தவனம் அமைத்து, இதிலும் ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு திருவிளையாடல் இருக்கின்றது, அது என்ன என்பதை வரும் பகுதிகளில் நாம் பார்ப்போம் என்று தெரிவித்து, அந்த அனந்தாழ்வாருடைய பக்தியின் உச்சியை அதாவது இந்த குருவாரத்தில் நாம் சிந்திப்போம். எப்படி என்று சொன்னால், அனந்தாழ்வார் புஷ்ப கைங்கரியம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில், அதாவது அந்த நந்தவனம் அமைத்து அந்த தோட்டத்திலிருந்து மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கின்றார். அப்போ என்னாயிற்று? அந்த அனந்தாழ்வாரை ஒரு பூ நாகமானது தீண்டிவிட்டது. அந்த நாகம் தீண்டினாலும் அனந்தாழ்வார் என்ன செய்தார்? ஆலயத்திற்கு வந்தார். அப்பொழுது பெருமாள் இந்த அனந்தாழ்வாரோடெல்லாம் பேசுவார். அதாவது அந்த காலத்திலெல்லாம் உண்மையான பக்தர்களோடு இறைவன் பேசியிருக்கின்றான். இப்போ நம்மள்கிட்ட பேசலைன்னா நம்ம உண்மையான பக்தனாக இல்லை அப்படி என்பது தான் நிதர்சனம். அந்த உண்மையான பக்தனோடு இருக்கக்கூடிய அந்த அன்பை வெளிப்படுத்துகின்ற வகையில் பெருமாள் பேசினார். அப்படி பேசுகின்ற நேரத்தில் பெருமாள் என்ன செய்தார்? அனந்தாழ்வாரை பார்த்து, நாகம் தீண்டி விட்டதே, அப்படி இருக்கின்ற பொழுது நீ இங்கு வந்திருக்கின்றாயே என்று சொல்ல, அடுத்த நிமிடம் அனந்தாழ்வார் என்ன செய்தார்? பெருமாளை பார்த்து சொன்னார். என்ன என்று சொன்னால், தீண்டிய நாகம் வீரியம் உள்ளது என்றால், அதாவது அந்த நாகமானது அதிக விஷம் உடையது என்று சொன்னால், நான் விரஜா நதியில் நீராடி, அதாவது வைகுண்டத்தில் விரஜா நதி என்று ஒரு நதி, அந்த நதியில் நீராடி அங்கு உம்மை சேவிப்பேன். அந்த நாகத்தை விட இந்த நாகம், அதாவது தன்னை சொல்கிறார், என்ன இவருக்கு அனந்தாழ்வான் என்ற பெயர் அல்லவா, இவரும் அப்படி ஆதிசேஷனுடைய அம்சம் அல்லவா, ஆகையினால் இப்பொழுது இவர் என்ன செய்தார்? இந்த நாகம் வலியது என்று சொன்னால் உம்மை எங்கு சேவிப்பேன் என்று நான் இங்கு வந்தேன் என்றார். அதாவது நாகம் தீண்டினாலும் மனம் தளராமல், அதாவது அந்த பக்தியிலேயே தொய்வு ஏற்படாமல் அந்த பெருமாளை சேவிப்பதற்காக வந்தார் அல்லவா. இந்த குருவாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரிய புருஷர், அந்த மகானுடைய ஒரு பக்தியை நாம் கேட்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம் என்று தெரிவித்து, மடிப்பாக்கத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாடிய நலம்.